ஓம் சாந்தி சிஸ்டர், ஓம் ஹாப்பி சாந்தி பர்த்டே. சிஸ்டர், தேங்க் ஹாப்பி பர்த்டே யூ. சிஸ்டர், உங்களுக்கும் பக்ரீத் வாழ்த்துக்கள். தேங்க் யூ. வாழ்க. அந்த உங்ககிட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம் வாங்குறதே ரொம்ப ஹாப்பியா இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர். உங்க நல்ல மனசு, உங்க அன்பு மனசு புரியுது எனக்கு. நன்றி. தேங்க் யூ சிஸ்டர். நான் ஃபர்ஸ்ட் கேள்வி அதை பத்தி தான் கேட்குவேன். பக்ரீத்துக்கும் நம்ம ஞானத்திற்கும் என்ன சம்பந்தம் சிஸ்டர்? ஓகே, அதாவது எனக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு அனுபவத்தை இங்க சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஓ, ஒரு இஸ்லாமிய ஒரு விழா நடந்தது, இதே பக்ரீத் நாள்லதான் நடந்தது. அன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தோம். அதை பத்தி நிறைய பேசிட்டு இருந்தாங்க, நிறைய பேசினாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்ன, இந்த உலகத்துல எத்தனை ரிலிஜியன் இருந்தாலும் சம்பிரதாயங்களை அனுசரிக்கிறதா தான் இருக்கு. ஏதோ ஒரு பெருவிழா அதை வந்து நினைவு பண்ணிக்கிறாங்க எல்லா ரிலிஜியன்லயுமே. ஆனா வழி வழியா வர்றவங்க அந்த பண்டிகைகள், அந்த கொண்டாட்டங்கள் எதுக்காக கொண்டாடப்பட்டது, அதை நினைவு பண்ணிக்கிறதுக்காக தான். இதுக்கு வந்து நம்ம வேற ஒரு சம்பிரதாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தீபாவளி ஒன்னா பட்டாசு கொளுக்கிறது, புத்தாடை அணிவிக்கிறது, ஸ்வீட்டு சாப்பிடுறது, இல்ல பக்ரீத் வருது எல்லாருக்கும் விருந்து வைக்கிறது, அதே மாதிரி ஒரு குட் ஃப்ரைடே இருக்கட்டும், கிறிஸ்துமஸ் இருக்கட்டும், அல்லது புத்த பூர்ணிமா இருக்கட்டும், எந்த ரிலீஜியன்ல எதை அனுசரிச்சாலுமே அதை எதுக்காக ஆரம்பிச்சுதாக அது நினைவு செய்யற அவசியம் இருக்கு அப்படின்னு. அது அதுக்காக அந்த டாபிக்லதான் நான் பேசினேன் அன்னைக்கு கூட, அங்க கூட ஏன்னு சொன்னா, அது வந்து இப்ராஹிம் அவரோட ஒரு தியாகம், அவருடைய மகனோட தியாகம், இறைவனால பரிசோதிக்கப்படும் போது அந்த தியாகத்தை இறைவன் வந்து பெருமைப்படுத்தினார். அப்போ அதை கொண்டாடுற ஒவ்வொருத்தருமே அந்த தியாக வாழ்க்கை நமக்கும் வேணும், அதை நினைவு ஆழமா இதயத்துல நினைவுபடுத்திக்கிற ஒரு நாள். அந்த நாளினுடைய ஒரு கொண்டாட்டம் எதனால அந்த பண்டிகை அனுசரிக்கப்படுது, அது எந்த பண்டிகையா இருந்தாலும், உலகத்துல எந்த தர்மத்தின் எந்த வழிபடி பண்டிகையா இருந்தாலும், அதை முதல்ல அது எனக்காக அதை செலிப்ரேட் பண்றாங்க. அதனுடைய பின்னணி என்ன? அப்ப நமக்கு இந்த தர்மங்கள் சொல்ல வந்த விஷயம் என்ன? மனித வாழ்க்கையில நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு அடிக்கடி நமக்கு நினைவுபடுத்துறதுக்காகத்தான் இதெல்லாமே வச்சிருக்காங்க. நம்ம வந்து அன்னைக்கு நிறைய உணவு சாப்பிடுறது, அப்படி சினிமா போறது, அன்னைக்கு என்ஜாய் பண்றது, அதுக்கான நாள் கிடையாது. நினைவுக்கு வருது நீங்க கேள்வி கேட்கும் போது. பக்ரீத் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதுல வந்து இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்டியன்களுக்கும் மன வேறுபாடு இருக்கும் இந்த இந்த ஒரு விஷயத்துல. ஏன்னு சொன்னா, இப்ராஹிமினுடைய ஒரு இறைவன் நேரடியா அவர்கிட்ட பேசுற, அவருக்கு ஒரு கனவு மாதிரி ஏற்படுது. உன்னுடைய ஒரே புதல்வனை, அவருக்கு வந்து ஒரே புதல்வன் அப்படின்னாலும் அவருக்கு 99 வயசாகி குழந்தை கிடையாது. இப்ராஹிமுக்கு 99 வயசாகியும் குழந்தை கிடையாது. அவருடைய மனைவி சாராளுக்கும் வயசாகி இருந்தது. ஆனா கடவுள் சொன்னாரு உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த நம்பிக்கையிலேயே ஏக்கத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க, குழந்தையே பிறக்கலன்னு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பணிப்பெண் ஆகாரன்றவங்க மூலமா இப்ராஹிமுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை இப்ராஹிம், அதாவது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இஸ்லாம் சொல்ற விஷயம். ஆனா கிறிஸ்டியானிட்டி சொல்ற விஷயம் என்னன்னா, சாராளுக்கும் ஆப்ரஹாமுக்கும் பிறந்த குழந்தை ஈசாக். இந்த குழந்தை, இந்த இரண்டு குழந்தைகளே ஈசாக்கு தான் அப்படின்னு கிறிஸ்டியானிட்டி சொல்லும், இஸ்மாயில் தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லும். ஆனா விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ராஹிம் அல்லது ஆப்ரஹாமுக்கு
தெய்வன் சொன்ன விஷயம் என்னன்னா, உன் மகனை எனக்கு தகன பலியா கொடுன்னு அவர் சொன்னார் கடவுள். உனக்கு இருக்கிற அதாவது 99 வயசு வரலயும் பிறக்கா குழந்தை பிறக்காத ஏங்கிட்டு இருந்த ஒருத்தர்கிட்ட அந்த ஒரு குழந்தை, அந்த ஒரு குழந்தைய எனக்கு பலி கொடுன்னு கடவுள் சொன்னார். இவர் அதுக்காக கெஞ்சல, போராடல, நியாயம் கேட்கல, வேண்டல, எப்படி செய்யலாமான்னு முறையிடல, அழல, ஒண்ணுமே செய்யல. உடனடியா முடிவெடுத்த அந்த குழந்தை இயக்கம் எத்தனை வயது வரலி இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு பலி கொடுக்க போற, பலி கொடுக்க போகும்போது இறைவன் தடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு பிராணியை பலி கொடுக்க சொல்லி உன் தியாகம் எவ்வளவு பெருசு. இறைவன் கிட்ட உனக்கு இருக்கிற விசுவாசம், உனக்கு இருக்கிற அந்த புலநடக்கம், உனக்கு இருக்கிற அந்த அன்பு, உனக்கு இருக்கிற அந்த ஒரு இறைவன்ற ஒரு மரியாதை எந்த அளவுக்கு இருக்கு, அதை சோதிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயம் ஏற்பட்டது அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புற இப்ராஹிம் இறைவன். அதாவது அந்த நாளை தான் பக்ரீத் அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க இஸ்லாம் தர்மத்தில். அதாவது இஸ்மாயில இப்ராஹிம் பலி கொடுக்க போன நாள் இந்த நாள்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனால இதை நினைக்கிற ஒவ்வொருத்தருமே நான் இறைவனுக்கு பலி ஆகிற அந்த செகண்ட் எந்த மறுப்பும் சொல்லாம, இப்ப நாம நேரடியா பாபா கிட்ட குழந்தைகளா இருக்கும், பாபா நமக்கும் அதே தான் சொல்ற, நீ உன்னை முழுமையா எனக்கு சரண்டர் பண்ணு, உன்னுடைய அனைத்தையும், உன் மனம், புத்தி, சம்ஸ்காரம், சுபாவம், பேச்சு, பார்வை, பாவனை, காமனை, நேரம், பணம், உடல், சம்பந்தம், சம்பர்க்கம், பொருட்கள், உன்னுடைய அடையாளங்கள் அத்தனையுமே எனக்கு பலியா கொடுன்ற. அப்ப நாம இங்க எவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கோம், எவ்வளவு பாபா கிட்ட எனக்கு இது இன்னும் இருக்கணும்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஒரே அடியில பலி ஆகுறதுன்னு இருக்கு. இதெல்லாம் ஏன் சொன்னாங்க, இதெல்லாம் பெரிய விஷயங்கள். இறைவன் சொன்னார்னா அது வந்து அப்படியே அப்படியே உடனுக்குடன் ஃபாலோ பண்ணி உடனுக்குடன் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் பொழுது விடுங்க உடனே எடுத்துட்டு கிளம்புறாரு ஒரு அதிகாலையிலே. அந்த தியாக திருநாள், அவருடைய தியாகம் அத நினைவு கூர்ற நாள் தான் இந்த பக்ரீத். உலகத்துக்கே ஒரு செய்தி, உலகத்துக்கே செய்தி, எல்லா ஆத்மாக்களுமே இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு அவருடைய ஒரு பாதுகாப்பு நமக்கு இருக்கு. அவர் எதை சொன்னாலும் செய்ய வேண்டி கடமைப்பட்டவர்கள் நாம ஒவ்வொருத்தருமே. அந்த உணர்வோட வாழ வேண்டியது மனிதனுடைய கடமை. இத்தனைக்கும் அல்லாஹ் அவருக்கு நேரடியா வரல, அல்லாஹ்வை அவர் ஒரு முறையும் பார்க்கல, அவருடைய வார்த்தை கேட்டார், கனவில் பார்த்தார், வார்த்தை கேட்டார், அவ்வளவுதான். அதுக்கே அவங்க அவ்வளவு நடந்திருக்காங்கன்னா அவங்களுடைய நம்பிக்கை, விசுவாசம், தைரியம், அன்பு, இதெல்லாம் இங்க மதிக்கப்படும். அதனால்தான் இந்த நாள் தியாகத்தின் நாள். நானும் ஒரு தியாகத்தோட வாழ்க்கையை நடத்தணும்ன்ற ஒரு உறுதிமொழி எடுத்துக்க வேண்டிய நாள் பக்ரீத். அதுக்கு நீங்க வாழ்த்து சொன்னீங்க, ரொம்ப நன்றி. நாமும் அந்த வாழ்க்கையை வாழணும்ன்ற ஒரு உறுதிமொழியை நினைவு செய்ததற்கு நன்றி சிஸ்டர். தேங்க்யூ. அது மாதிரி பாபா நம்மளையும் அந்த மாதிரியே தான் இருக்க சொல்றாங்க. அதுவும் நம்மளுடைய கெட்ட குணங்களை தான் தியாகம் பண்ண சொல்றாங்க. நமக்கு எது பாதகங்களை உருவாக்குதோ அதை தான் தியாகம் செய்ய சொல்றாரு பாபா. இங்க உயிரை கொடுன்னு சொல்லவே கிடையாது. அசுத்தங்களை கொடு, உன் பாவ சுமைகளை கொடு, அந்த பலகீனங்களை கொடு, அவகுணங்களை கொடு, உன்னுடைய ஒரு அதாவது ராவணனுடைய சுபாவ சம்ஸ்காரங்களைத்தான் பலியா கொடுக்க சொல்றாரு பாபா. அதுக்கு பதிலா தன்னுடைய குணங்களை கொடுக்கிறேன்றார், தன்னுடைய பெருமைகளை நமக்கு கொடுக்கிறேன்றார், அவருடைய அந்த எஜமானத்துவத்தை, அதிகாரத்தை நமக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட அளவுல ஜென்ம ஜென்மத்துக்கும் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்க வந்து இப்ராஹிமுக்கு கடவுள் வந்து நீ பலி கொடுத்தா உனக்கு இதை கொடுக்கறேன்னு சொல்லவே கிடையாது. பலி கூட அவ்வளவுதான் சொன்னார். அது அதற்கு பிரதியா இது குடுக்கறேன்னா ஒண்ணுமே சொல்ல கிடையாது. ஏன்னா இங்க சொல்லிட்டு இருக்காரு நமக்கு. நம்ம இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரத்துல இருக்கும்.